அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மேட் லைப் ஸ்டுடியோஸ் வழங்கும் ஆடியோ கதாஸ். இது செவி வழியினால் ஒலிநூல் படைப்பு. இந்த தொடர்கதை பல சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாகவும் பல திருப்பங்கள் நிறைந்ததாகவும் அமைந்திருக்கிறது. இந்த தொடர்கதையை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த த்ரில்லர் தொடர்கதையின் தலைப்பு மௌனம் கலையா இரவுகள். நேயர்களே, வாருங்கள் கதைக்குள் பயணிப்போம். அமைதியான சாலைகள், கண்ணிட்டும் தூரத்திற்கு ஒரு ஆள் கூட தெரியவில்லை. அன்று இரவு 11 மணி இருக்கும். ஹே அரவிந்த், நான் தான், நானும் உன் கூட வரேன் என்று ஒளிந்து கொண்டு கூறினாள் யாழினி. ஹா கமான், சத்தம் கேட்க போது என்று சொல்ல அவன் நண்பனான சுஜித்தும் அருகே இருந்தான். மூன்று பேரும் ஒரு சிகப்பு நிற சுப்ட் காரில் ஏற திடீரென சாலையில் உள்ள மின் விளக்குகள் அணைந்தன. அந்த இருட்டில் கண் தெரியாமல் மூன்று பேரும் ஏற முடியாமல் திகைத்தார்கள். அரவிந்த் தனது செல்போனை எடுத்து டார்ச் லைட்டை ஆன் செய்ய மூன்று பேரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். டேய் நான்தான், என்ன பயந்துட்டீங்களா, என்னை விட்டுட்டு போக முடியுமா என்று சொன்னாள் கயன். உடனே சுஜித், நீதானா, நாங்க எதுக்கு பயப்பட போறோம், ஏறு ஏறு என்றான். சாலையின் ஓரம் இருந்த சருகுகளின் சலசலப்புடன் ஸ்விஃப்ட் கார் மிக வேகமாக புறப்பட்டது. வெளியில் என்ன நடக்கிறது என்று கேட்க முடியாத அளவுக்கு காரில் பாப் இசையின் சத்தம் அதிகமாக இருந்தது. கார் சென்னை பாண்டிச்சேரி ECR வழியாக செல்ல துவங்கியது. அரவிந்த், அடுத்த மாசம் 12th ரிசல்ட், என்ன பண்ண போறோம்னு தெரியல, கையிலும் பயந்துட்டு தான் இருக்கா, உனக்கு பயமே இல்லையா என்றாள் யாழினி. சுஜித் மௌனமாக கார் ஓட்டி கொண்டிருக்க அரவிந்த் கலக்கத்தோடு, அதனால தானே வீட்டை விட்டு போயிட்டு இருக்கோம். கயல், நீ ஏன் அமைதியா இருக்க, உனக்கு என்ன பயமா என்றான் அரவிந்த். கயல் யோசித்துக் கொண்டே, எனக்கு என் அப்பா அம்மாவை நினைச்சாதான் கவலை, அவங்களுக்கு எப்பவுமே பிரஸ்டீஜ் தான் என்றாள். சுஜித் எதுவும் பேசாமல் சிரித்துக் கொண்டான். ஏனென்றால் அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவன் சித்தி வீட்டில் வளர்கிறான். அவர்களது கார் ECRல் உள்ள போலீஸ் செக் போஸ்டை நெருங்கும் போது பதற்றம் தொற்றியது. காரில் பாப் இசையை நிறுத்திய சுஜித், ஏதோ இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம், போலீஸ் பெருசா நிக்கல என்று சொன்னபடியே கார் செக் போஸ்டை மெதுவாக கடந்தது. செக் போஸ்டில் நின்று கொண்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வழக்கம் போல வண்டியின் எண்ணை குறித்துக் கொண்டார். கார் மீண்டும் பாப் இசையோடு சீறி பாய்ந்தது. இன்னும் ஹாஃப் அன் அவர்ல பனையூர் ரீச் ஆகிடலாம், அங்க ஆர்கேஎஸ் லாட்ஜுக்கு வர சொன்னாங்க, ரவி அண்ணன் நல்ல பேசினாரு என்று அரவிந்த் சொல்லும் போதே கயல் அவனை குறுக்கிட்டாள். டே, நானும் இவனும் நீங்க சொன்ன மாதிரி எங்க தங்கச்சைனை கொடுத்துதான் இந்த வேலையை பண்றோம், கண்டிப்பா ரவி அண்ணன் பண்ணி கொடுத்துருவார்ல என்றாள் கலக்கத்தோடு. நாம யாரும் கவலைப்பட வேண்டாம், நாம மூணு பேரும் காசு கொடுக்கறதுனால சுஜித்துக்கு ஃப்ரீயாவே பண்ணிடலாம்னு சொல்லிட்டார், இதுலயே தெரியலையா அவர் எவ்வளவு நல்லவர்னு என்றான் அரவிந்த். அப்படின்னா சூப்பர் தான், சுஜித்துக்கு 19 வயசுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே என்று யாழினி கேட்க, அவனுக்கு வேலையும் கிடைக்க போது, இதுக்கு மேல என்ன வேணும் என அரவிந்த் உறுதியாக சொன்னான். அவர்களது கார் ECRல் வேகமாக ஒரு லாரியை முந்திக் கொண்டிருந்த வேளையில் ஒரு வெள்ளை நிற ஃபார்ச்சுனர் கார் வேகமாக இவர்களது காரை முந்தும் பொழுது சுஜித் சிறிது தடுமாறினான். எதிர்பாராத விதமாக இவர்களது காரை முந்திய ஃபார்ச்சுனர் காரில் இருந்து
பிரவுன் கலர் பிரீஃப் கேஸ் காரின் பின் கதவின் மூலமாக விட அந்த பெட்டி இவர்களது காரின் பம்பரில் வந்து மோதியது. நிலைத்தடுமாறிய சுஜித் காரை சட்டென இடது பக்கமாக திருப்பி நிறுத்த முயற்சித்தான். கயல், யாழினி மற்றும் அரவிந்த் மூவரும் பதறி அலற ஆரம்பிக்க கார் ஒரு வழியாக சாலையை தேய்த்தபடி இடது ஓரத்தில் நின்றது. ஒரு நிமிடம் அவர்களது இதயம் உறைந்து போனது. சத்தம் சிறிதும் இல்லை. சுஜித் கார் கதவை திறந்து வெளியே இறங்கினான். நாட்களோ அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருந்ததால் இருள் சூழ்ந்திருந்தது. காரின் ஹெட்லைட்கள் மட்டும் எரிந்து கொண்டிருந்தன. அரவிந்த், பம்பர்ல அடி விழுந்திருக்கு, ஆனா மத்தபடி பிரச்சனை இல்லை என்ற சுஜித்தின் தோள்களை தொட்டு அங்கே பார் என்று பேசாமல் செய்கை செய்ய யாழினி மற்றும் கயல் வண்டியை விட்டு இறங்க ஆரம்பித்தார்கள். ஒன்றும் சொல்லாமல் நின்ற சுஜித் பிரவுன் பிரீஃப் கேஸை எடுத்து வந்தான். நீங்க ரெண்டு பேரும் உள்ள ஏறுங்க என்ற சுஜித் அரவிந்தியும் துரிதமாக காரில் ஏற சொன்னான். நால்வரும் பதற்றத்தோடு உட்கார கார் வேகம் எடுத்தது. அன்பான நேயர்களே, இத்துடன் பாகம் ஒன்று நிறைவடைந்தது. இத்தொடர்கதையை தொடர பாகம் இரண்டை கேட்கவும். விரைவில் மௌனம் கலையட்டும். நன்றி, வணக்கம்.